இந்தோனேஷியாவின் பாலியில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சீன வெளியுறவு அமைச்சர் வாங்கியை இன்று சந்தித்தார். இதுகுறித்து ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், வாங்கியுடன் நடைபெற்ற ஒரு மணி நேர பேச்சுவார்த்தையில் இருதரப்பு உறவுகள், எல்லை நிலைமை உள்ளிட்ட பிரச்சினைகள் குறித்து கவனம் செலுத்தப்பட்டதாக கூறியுள்ளார். மாணவர்கள், விமானங்கள் உள்ளிட்ட விஷயங்கள் குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக கூறியுள்ள அவர், சர்வதேச நிலை, G20 விவாதங்களில் அதன் தாக்கம் ஆகியவை பற்றிய கண்ணோட்டங்களை இரு தலைவர்களும் பகிர்ந்து கொண்டதாக தெரிவித்துள்ளார். பாலியில் நடைபெறும் G20 நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்க இந்தோனேஷியா சென்றுள்ள ஜெய்சங்கர் G20 நாடுகளின் அமைச்சர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.